धन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। இன்று உலக அளவில் பேசுபவர்களாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று G20, அது குரூப் 20. இந்த குரூப் 20 இதில் 19 நாடுகள் நிரந்தரமாகவும் ஸ்பெயின் சிறப்பு அழைப்பாளராகவும் இந்த குரூப் 20 நாடுகளில் இருக்கிறது. அந்த நாடுகளுடைய பெயர் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, சவுத் கொரியா, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, துருக்கி, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த G20 என்கிற இந்த நாடுகள். பங்களாதேஷ், ஈஜிப்ட், மொரிஷியஸ், நெதர்லாண்ட்ஸ், நைஜீரியா, ஓமன், சிங்கப்பூர் அண்ட் யுஏ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாடுகள் வருடத்திற்கு ஒரு முறை கூடி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடத்தில் கூடும். அந்த வகையில் இந்த தடவை பாரதத்தில் கூடியிருக்கிறது. எந்த நாட்டில் நடக்கின்றதோ அந்த நாட்டினுடைய தலைவர் இதனுடைய இந்த அமைப்பின் தலைவராக இருப்பார் அந்த ஒரு வருட காலத்திற்கு. அந்த வகையில் பாரதத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது G20 நாடுகளுக்கான இந்த அமைப்பின் தலைவராக இந்த வருடம் செயல்படுகிறார். இதில் 11 பிரிவுகள் செயல்படுகிறது. அந்த 11 பிரிவுகளில் ஒன்று லேபர் 20 என்று சொல்லக்கூடியது. இந்த தடவை சாதாரணமாக நடக்கக்கூடிய கருத்து முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னவெனில், உலக அமைதி, உலகத்தினுடைய நிலையான வளர்ச்சி, என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல், இதை பற்றித்தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை மட்டுமே உலகத்தை ஒரு குடும்பமாக பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். இது பாரதத்தினுடைய கலாச்சாரம். இது வசுதெய்வ குடும்பகம் என்று கூறுவார்கள். அதனுடைய அடிப்படையில் இம்முறை இந்த G20 நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். பாரதிய மசூர் சங்கம் L20, இப்போது பேசப்படுகின்ற இந்த விஷயம் L20, அதற்கு பாரதத்தில் இங்கு நடப்பதால் பாரதத்தின் முதன்மை தொழிற்சங்கம் என்கின்ற வகையில் இந்த L20க்கு பாரதிய மசூர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஹிரண்மை பாண்டியா அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார் சேர்பர்சனாக. திரு சுரேந்திரன் என்பவர் எங்களுடைய அமைப்பு செயலாளர், அவர் இதனுடைய சீஃப் கோஆர்டினேட்டர், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த நிகழ்வுகளையெல்லாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். இது நமது நாட்டில் பல்வேறு பகுதிகளில், இந்த சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்தாகிவிட்டது. இந்த L20 இதுவரை செய்த காரியங்கள் என்னவெனில், சண்டிகரில் முதன்முறையாக இதனுடைய துவக்க கூட்டம் நடந்தது. அதற்கு பின்னர் இது அம்ரிஸ்டரில் நடந்தது. அதற்கு பின்னர்
இதனுடைய முக்கியமான டாஸ்க் ஃபோர்ஸ் என்கின்ற வகையில் 5 விஷயங்களை தேர்ந்தெடுத்தது. 1, யூனிவர்சல் சோசியல் செக்யூரிட்டி, அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, உமன் அண்ட் ஃபியூச்சர் ஒர்க், மகளிரும் அவர்களுக்கான எதிர்கால வேலையும், இன்டர்நேஷனல் மைக்ரேஷன், போர்ட்டபிலிட்டி ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட்ஸ். உலகளாவிய அளவில் இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் என்பது 3வதாக. 4வதாக, சேஞ்சிங் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க், நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் G20 கண்ட்ரீஸ், புதிய இந்த 20 நாடுகள் G20 நாடுகளில் புதிய வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்குது என்பது சம்பந்தமான ஒரு விஷயம். 5வது விஷயம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு செய்கின்ற வேலையில் கொண்டு வர முடியும், அதை மேம்படுத்த முடியும் என்பது 5வதாக உள்ள விஷயம். இதை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக ஜன் பாக்தாரி என்று கூறுவார்கள், பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம்ஸ், மக்கள் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அது 11, நமது நாட்டில் 11 மாநிலங்களில் 100 இடங்களில் நடந்து முடிந்தாகிவிட்டது. சென்னையிலும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிக்கப்பட்டது. இதை தவிர்த்து இரு தரப்பிற்கான பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து நெட்வொர்க்கிங் வித் எங்கேஜ்மெண்ட் குரூப்ஸ், அதில் குறிப்பாக சிவில் 20 என்று சொல்லக்கூடிய சமூகவியல் குரூப்பு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மாதா அமிர்தானந்தமயி அவர்கள், கேரளாவைச் சேர்ந்தவர். அந்த மடத்தில் திரு சுரேந்திரன் அவர்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய நமது பிரதிநிதிகளும் சேர்ந்து, அவர்களோடு சேர்ந்து இந்த சிவில் 20 எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும், பாரதிய L20யும் சிவில் 20யும் இணைந்து எப்படி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும், பாதுகாப்பை எப்படி கொடுக்க முடியும் என்பதை பற்றியெல்லாம் அங்கு விரிவாக விவாதித்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து இந்த திங்க் 20 என்று சொல்வார்கள், சிந்தனையாளர்கள் 20, இளைஞர்கள் 20, பிஸ்னஸ் 20, வர்த்தகம் 20, இந்த சிவில் 20 தவிர உமன் 20, சயின்ஸ் 20, ஸ்டார்ட் அப் 20 அண்ட் அர்பன் 20, இது சம்பந்தமான குழுக்களோடும் பேச்சுவார்த்தைகள் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 23 இதுவரை நடந்த எல்லா சம்பவங்களை பற்றியும், அந்த L20யினுடைய நிகழ்வுகளை பற்றியும் ஒரு ஜூன் 23 ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அது தவிர்த்து இந்த L20 B20 இந்த இருவருக்கும் இடையிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக மந்திரிகள் அமைச்சர்கள் அளவிலான அந்த கூட்டமும் நடைபெற்றது. இதில் குறிப்பாக இங்கு நாம் பார்க்க வேண்டிய வேறொரு விஷயம், உமன் அண்ட் ஸ்கில்ஸ், அதே போலவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த விஷயமும் வருகிறது. இதில் இந்த நமது பாரதத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை பாரதிய மசூர் சங்கம் அணுகுகிறது. இதனுடைய தாக்கம் உலக அளவிலும் இருக்கிறது. அதே போலவே ஒரு வளர்ச்சி என்பது மகளிரினுடைய பங்கு இல்லாமல், அவர்களுடைய முன்னேற்றம் இல்லாமல், பொருளாதார ரீதியான அவர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பது தலைகீழான வளர்ச்சி என்பதில் பாரதம் உறுதியாக நம்புகிறது. அதை பாரதிய மசூர் சங்கம் இந்த L20யின் வாயிலாக எடுத்துரைக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர எதிர்காலத்திற்கான கொலாபரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், இந்த தொழில் நுணுக்கம் எந்தெந்த துறையில் எல்லாம் சாதிக்குமோ அந்த துறையில் எல்லாம் சாத்தியமாகக்கூடிய எல்லா அனைத்து துறைகளிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஒரு இதில் முக்கியமான எதிர்கால திட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது. அதே போலவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, இன்று இந்த செயற்கை நுண்ணறிவு எந்த அளவிற்கு விஞ்ஞானத்திற்கு மனித நன்மைக்கு உபயோகமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு தீங்குகளையும் விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பாரதிய மசூர் சங்கத்திற்கு L20க்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது.
அந்த வகையில் எடுத்தால் மெடிக்கல் டெக்னாலஜி எடுக்கலாம், ஸ்பேஸ் எடுக்கலாம், மைனிங் சுரங்கம், அதே போல் ஸ்டீல், ஏவியேஷன் போன்ற மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் போன்றவைகளுக்காக இதை பயன்படுத்தலாம். அல்லாமல் எல்லா அனைத்து வகையான வேலைகளிலும் இதை பயன்படுத்தக்கூடாது என்பது L20 முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்திற்கு இப்போ இங்கு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் பில் போடுவதிலிருந்து பொருட்களை சர்வதேசிக்கின்ற சப்ளையர் வரை குரோபோ ஆக இருந்தது. அப்போ அது கூடாது என்பது இந்த L20-னுடைய ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. ஏனெனில் வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது என்பது இதில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதை உலக அளவில் சென்று கொண்டு இருக்கிறோம். முதலில் நான் குறிப்பிட்ட இந்த புலம்பெயரும் தொழிலாளர்கள் அவர்களுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால், மாநிலத்துக்கு உள்ளே மாவட்டத்திலிருந்து வேறொரு மாவட்டத்திற்கோ, அல்லது மாநிலம் விட்டு மாநிலத்திற்கோ, அல்லது நாடு விட்டு நாட்டிற்கோ செல்கின்ற தொழிலாளர்கள், அவர்களுக்கு பரிபூர்ணமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பது இந்த L20-னுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இங்கு பாரதத்தில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய நமது அந்த திட்டத்தில் 3.5 கோடிக்கும் அதிகமான பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே போலவே ESI என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான அந்த அமைப்பின் கீழ் 10 கோடிக்கும் அதிகமான பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் இங்கிருந்து போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அது டெக்னிக்கல் சைடாக இருக்கலாம், அல்லது எழுத்து வேலைகளாக இருக்கலாம், அல்லது பூரணமாக உடல் உழைப்பாக இருக்கலாம், இப்படி என்ன வேலைகளை செய்தாலும் 10 வருடம் 15 வருடம் வேலை செய்தாலும் கடைசியில் அதுவரை கிடைத்த சம்பளத்தையும் கொஞ்சம் பணத்தையும் கொண்டு வர முடியுமே தவிர எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு திட்டங்களில் அவர்கள் உட்படுத்தப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த பணத்துடன் தான் வர வேண்டுமே தவிர இந்த பாதுகாப்பு திட்டத்தினுடைய பயன்கள் அவர்களுக்கு கிடைக்காது. இது அனைத்து இந்த G20-யில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதை அங்கு அமல்படுத்தி அதை அனைத்து தொழிலாளர்களுக்கும் பயன்படுத்தக்க வகையில் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்பதை G20 நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது. இது இந்த L20-னுடைய ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாகும். இரண்டாவதாக, நமது நாட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மைக்ரன்ட் லேபர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான அந்த சட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தும் போது அந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு கிடைப்பது மட்டுமன்றி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் அது அவசிய தேவையாக இந்த L20 பார்க்கிறது. அந்த வகையிலும் இந்த L20-னுடைய பணி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்ட அந்த 5 டாஸ்க் ஃபோர்ஸினுடைய வேலைகள், அதை பற்றி நான் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு விடுகிறேன். அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். நமது நாட்டில் 93% பேர் அமைப்பு சாரா தொழிலில் இருக்கிறார்கள். 7% மட்டும்தான் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். இந்த அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய இந்த 7% பேரிலும் 28% பேருக்கு மட்டும்தான் தற்போது சமூக பாதுகாப்பு திட்டங்களான EPF, ESI மற்ற இன்சூரன்ஸ் இந்த திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு உட்படுகிறது. மற்ற தொழிலாளர்களுக்கு அது கிடைப்பதில்லை. இது அனைவருக்கும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதில் L20 மிக உறுதியாக இருக்கிறது. அடுத்ததாக நான் குறிப்பிட்ட அந்த மகளிருக்கான எதிர்காலத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் வேலை பாதுகாப்பும் ஊதியமும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது இரண்டாவதான ஒரு அந்த 5 டாஸ்க் ஃபோர்ஸில் இரண்டாவதாக உள்ளது. மூன்றாவதாக குறிப்பிட்ட இந்த போர்ட்டபிலிட்டி ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்
இதுவும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் நான் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து விட்டு திரும்பி வரும்போது அவர்கள் அதுவரை சம்பாதித்த ஊதியத்தில் மிச்சம் வைத்திருக்கக்கூடிய சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை தான் கொண்டு வர முடியுமே தவிர எதிர்கால பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்காது. அந்த அப்போது இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது உத்தேசிப்பது என்னவெனில் அங்கு 10 வருடம் வேலை செய்துவிட்டு இங்கு வரும்போது அங்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தில் அவர்கள் அந்த திட்டம் எந்த நாட்டிற்கு போகிறாரோ அந்த நாட்டிலும் அது தொடர வேண்டும் என்பதுதான். அப்படி வந்துவிட்டால் இயற்கையாகவே இங்கு எப்படி இஎஸ்ஐ பிஎஃப் என்பதெல்லாம் நமது நாட்டில் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு கிடைக்கிறதோ இதை போலவே வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அதில் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், G20 நாடுகள் அதை அங்கீகரித்து விட்டது என்பது ஒன்று. வேறொரு விஷயம், வளைகுடா நாடுகளில் போய் வேலை செய்கின்ற மகளிர் 10 வருடம் 15 வருடம் வேலை அங்கு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலை எவ்விதம் இருக்கிறது, அவர்களுக்கான ஊதியம் என்ன, எத்தனை மணி நேரம் அவர்கள் வேலை செய்கிறார்கள், அந்த வேலை செய்வதற்கான ஊதியமும் ஏனைய சலுகைகளும் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒயிட் காலர் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வேலைகளை தவிர்த்து வீட்டு வேலைக்கு செல்பவர்கள், தோட்ட வேலைக்கு செல்பவர்கள், இவ்விதம் அழைத்து செல்லப்படுபவர்கள் மிக கடுமையான அளவில் சுரண்டப்பட்டு கண்ணீரும் கம்பலையுமாக 1/1 or 2 நமது நாட்டினுடைய வெளிநாட்டு தூதரகத்துக்கு சென்று அங்கு அழுது அங்கிருந்து நமது நாட்டிற்கு வரக்கூடிய ஒரு செய்திகளை நாம் நிறைய பார்க்கிறோம். அத்தகைய மகளிருக்கும் பாதுகாப்பு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என இந்த L20 வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. அதே போலவே 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் என்று வாங்கி கொண்டு இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்களை அழைத்து கொண்டு அங்கு மாதம் 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கூலி கிடைக்கும் என்கின்ற ஆசைவாத்தை காட்டி அழைத்து செல்லப்படுகின்ற தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள். மிக அதிகமாக வேலை வாங்கப்படுகிறார்கள், ஊதியமும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதற்கெல்லாம் இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் வாயிலாக நான் அவர்களுக்கான அந்த பலன்களை தர முடியும், பாதுகாப்பை தர முடியும் என்று L20 நம்புகிறது. அதற்கான ஆயத்த பணிகளையும் தற்போது செய்து கொண்டிருக்கிறது. அதே போலவே இந்த எதிர்காலத்தில் G20 நாடுகளில் புதிய வேலைவாய்ப்புகளை எப்படியெல்லாம் உருவாக்க முடியும் என்பதை பற்றி இந்த L20 விவாதிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு இந்த C20 என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிற்கு தலைவியான மதா அமிர்தானந்தமய தேவியை பாரதிய மசூர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பார்த்து பேசிய போது ராமேஸ்வரத்தில் கடல் பாசி என்று கூறுவார்கள், அனைவருக்கும் தெரியும். அந்த கடல் பாசியை வளர்த்து அதை எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலையை பெண் மகளிருக்கு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி நடக்கிறது. அது வரும்போது மிகப்பெரிய அளவில் லாபத்தை உருவாக்க முடியும். அதே போலவே கைத்தறி, நமது பட்டு நெசவு, இதில் எல்லாம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த கடுமையான வேலை செய்கின்ற அவர்களுக்கு தொழில் நுணுக்கத்தோடு வேலை செய்வதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கான வியாபார உத்திகளை கற்றுக் கொடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த L20 மூலமாக அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அந்த அமைப்பினோடு Science20 இந்த L20 பேச்சுவார்த்தைகள் நடத்தி விஞ்ஞானம் நாட்டு நன்மைக்காக மக்களின் நன்மைக்காக இந்த பயன்பட வேண்டுமே தவிர மக்களை நாட்டை இயற்கை வளங்களை அழித்து ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் அது தலைகீழான முன்னேற்றமாக இருக்கும் என்பதை அவர்களுக்கும் உணர்த்தக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதில் ஏறத்தாழ ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த L20 ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக கூறலாம். அதே போலவே ஸ்டார்ட் அப், புதிதாக உருவாகக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள்,
அந்த வேலை வாய்ப்புகள் வரும்போது இயற்கையாகவே அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, ஊதியம் உட்பட அனைத்து உரிமைகளையும் அங்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அதிலும் கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே அர்பன் 20 நகரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அதை பற்றியும் விவாதித்து, நகரங்களிலும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் அனைவருக்கும் வீடு என்கின்ற வகையிலான பாதுகாப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த L20 இந்த அர்பன் 20யோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசினுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான விஷயம். அதே போலவே மத்திய அரசு இந்த தடவை வைத்திருக்கக்கூடிய எப்படி யோகா உலக அளவிற்கு இன்று பாரதத்தினுடைய நமது தொன்மையான அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்த யோகாவை எப்படி உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறதோ, அதே போல நான் முதலிலேயே குறிப்பிட்ட அந்த வசுதெய்வ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம், ஒரே குடும்பம், ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதை பாரதிய மசூர் சங்கமும் வலியுறுத்தி கூறுவதால் நிச்சயமாக பிரதமரும் அதே போலவே மத்திய அரசும் அவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருந்து பரிபூர்ணமான ஒத்துழைப்பை தருகிறார்கள். இதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு, தொழிலகங்களுக்கு, தொழில்துறையினருக்கு, ஏனைய மக்களுக்கு, உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த L20 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. L20 சாதாரணமாக L20க்கு சேர்பர்சன் என்று சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பு வகிப்பது ICTU இன்டர்நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உலக அமைப்பினுடைய தலைவர்கள்தான் எந்த நாட்டில் நடந்தாலும் அந்த L20க்கு தலைமையேற்பார்கள். ஆனால் இந்த தடவை பாரதத்தில் நடப்பதால் உலகிலேயே மிக அதிகமான தொழிலாளர் எண்ணிக்கை கொண்ட ஆல்சைனா ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சைனாவிற்கு அடுத்து மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள பாரதிய மசூர் சங்கத்திற்கு மத்திய அரசு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் மத்திய அரசின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப, நமது நாட்டின் தேவைக்கு ஏற்ப இந்த L20 மூலமாக, இந்த அமைப்பின் மூலமாக அனைத்து வகைகளிலும் மத்திய அரசினுடைய உத்தேசங்களுக்கு, அவருடைய நோக்கங்கள், எண்ணங்கள், அதற்கு தக்கவாறு இந்த L20யினுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு, நாட்டிற்கு உள்ளாகவே மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு, இவர்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு தர வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய நோக்கம். அதனால் தான் அவர்கள் இந்த 4 கோடி என்று சொல்வார்கள், 29 தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து 4 கோடிகளாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த யூனிவர்சல் சோசியல் செக்யூரிட்டி என்பது ஒரு முக்கியமான திட்டம், அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு என்பதும், அதே போலவே குறைந்தபட்ச ஊதியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான 2 தொகுப்புகள். இதை மத்திய அரசு கடந்த வருடம் கொண்டு வந்தது. இது இந்த நமது நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த L20 வலியுறுத்துவதால் இயற்கையாகவே பாரத பிரதமரின் அந்த கனவிற்கு தகுந்தவாறு இந்த L20யும் செயல்படுகிறது என்பது மிக முக்கியமான அம்சம். அதே போலவே இந்த நமது கலாச்சாரத்தின் அடிப்படையிலான இந்த வசுதெய்வ குடும்பகம் என்று சொல்லக்கூடிய உலகமே ஒரு குடும்பம் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் இந்த மத்திய அரசு செயல்படுவதால், திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுவதால், அந்த எண்ணத்திற்கு தகுந்தவாறு உலக மக்களுக்கிடையில், தொழிலாளர்களுக்கு மத்தியில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வருடமும் பிரேசிலில் என்று நினைக்கிறேன், அடுத்த வருடமும் இதே போல மகாநாடு நடக்கும். அந்த மகாநாட்டிலும் பாரதிய மசூல் சங்கம் இதன் தொடர்ச்சியாக அந்த மகாநாட்டிலும் இதை பற்றி வலியுறுத்தி ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்கான ஆயத்த பணிகளை இப்போதே செய்ய தொடங்கிவிட்டது. எனவே அவர்களும் இதை கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்களை வகுப்பார்கள். சுருகக்கூரின் நான் முதலில் குறிப்பிட்ட போல யோகா எப்படி உலக அளவில் இன்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டதோ,
பாரத பிரதமரே ஐநா சபையில் கடந்த ஜூன் 21ஆம் தேதி ஐநா சபையில் யோகாசனம் செய்து மொத்தம் 198 நாடுகளில் ஒருமை ஒன்றாக யோகா செய்த அந்த செய்தி நமக்கு கிடைத்ததோ, அதே போல் இந்த L20 மூலமாக இந்த சிந்தனைகள் எல்லாம் உலக அளவில் பரவுவதற்கும் இந்த L20 உதவிகரமாக இருக்கும். அதில் பாரதிய மசூர் சங்கம் முக்கியமான பங்கினை வகிக்கும்.